வணக்கம். ஜெஃப்னா தமிழ் டிவியின் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கும் யோசனை நிராகரிப்பு. நீதிமன்றத்தின் கருத்துக்கு அமைய குற்றமளிக்கும் சந்தர்ப்பத்தில் 18 வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கு எதிராக மரண தண்டனை விதித்தல் அல்லது அதனை குறித்து கொள்ளக்கூடாது எனவும், குறித்த தண்டனைக்கு பதிலாக ஜனாதிபதியின் அனுமதி கிடைக்கும் வரை அந்த நபரை தடுப்பு காவலில் வைத்திருக்கும் தண்டனையை வழங்கும் வகையில் தண்டனை சட்டக்கோவையில் 53 உறுப்புரையை திருத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் 18 வயதுக்கு குறைவான வர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடாதென கூறும் ஏற்பாடுகள் குற்றவியல் வழக்கு கோவை சட்டத்தின் 281 உறுப்புறையில் உட்சேர்க்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனால் நிலவுகின்ற நிச்சயமற்ற தன்மையை நீக்குவதற்காக குற்றவியல் வழக்கு கோவை சட்டத்தின் குறித்த திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என இனக்காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய குற்றவியல் வழக்கு கோவை சட்டத்தில் 281 உறுப்புறையை திருத்தம் செய்வதற்காக நீதி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 7 பயிர்களுக்கான விதைகளின் இறக்குமதியை மட்டுப்படுத்த அவதானம். இலங்கையில் உற்பத்தி செய்யக்கூடிய 7 பயிர்களுக்கான விதைகளின் இறக்குமதியை அடுத்த ஆண்டில் மட்டுப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. விவசாய அமைச்சர் மகிந்தானந்த் ஆளுக்கமகே தலைமையில் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய், உளுந்து, சோளம் மற்றும் நிலக்கடலை முதலான பயிர்களின் விதைகளை நாட்டில் உற்பத்தி செய்யும் வேலை திட்டம் தற்போது சாதகமான பிரதிபலனை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற 10,000 கிலோ சீனி மீட்பு. தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்திற்கு பின்புறத்தில் அமைந்துள்ள களஞ்சி சாலையிலிருந்து மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற பெருந்தொகையான சீனி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளி நகரசபையின் சுகாதார பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த ஒரு தொகை சீனி விற்பனைக்காக பொதியிடப்பட்டு கொண்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற 10,000 கிலோகிராம் சீனி கண்டுபிடிக்கப்பட்டதாக தம்புள்ளி நகரசபையின் தலைவர் ஜாலிய ஓபாத தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் மக்கள் நடமாட தடை விதிக்கப்படுமா? எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்கள் நடமாட தடை விதிப்பதற்கு பதிலாக மாற்று வழி ஊடாக நிலைமையை முகாமித்துவப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமனு தெரிவித்துள்ளார். நடமாட்ட தடையை அமல்படுத்தாமல் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை வலுப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 2 வாரங்களுக்குள் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்தி முடிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 6.7 மில்லியன் அமெரிக்க டாலரை சீனாவுக்கு செலுத்த அரசாங்கம் தீர்மானம். சீன உர நிறுவனத்திற்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பெட்டீரியாக்கள் இருந்தமை உறுதிப்பட்ட நிலையில் சீனாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட உரம் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து இலங்கைக்கு உரத்தை கொண்டு வந்த கப்பல் சுமார் 70 நாட்கள் இலங்கை கடற்பரப்பில் இருந்தது. தமது உரத்தில் அவ்வாறான பாக்டீரியாக்கள் கிடையாது எனவும் இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்ட சர்வதேச ஆய்வு நிறுவனம் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் எனவும் சீனா கூறி வந்தது. எனினும் இலங்கை குறித்த உரத்தை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த பின்னணியில் குறித்த சீனா நிறுவனம் மத்தியஸ்த சபைக்கு செல்வதாக தெரிவித்து கடந்த 4ஆம் தேதி இலங்கை கடற்பரப்பில் இருந்து கப்பல் வெளியேறியது. இவ்வாறான நிலையில் குறித்த உர நிறுவனத்திற்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கைதியின் வயிற்றில் 56 கிராம் வெள்ளி.
வெலிக்கடி சிறைச்சாலையில் இருந்து அங்குன கொலபெலச சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி ஒருவரின் வயிற்றிலிருந்து 56 கிராம் வெள்ளி நகை மீட்கப்பட்டுள்ளது. குறித்த கைதி நகையை விழுங்கியதாக கூறப்பட்ட நிலையில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் நேற்று நகையை மீட்டுள்ளனர். மேலும் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதுடன் வெள்ளி நகையும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை மலங்களிக்க வைத்திருந்ததாகவும் இதன் போது நீல நிற கார்பன் பேப்பரில் சுற்றப்பட்டு வெள்ளி பொலித்தீனில் சுற்றப்பட்ட நிலையில் நகை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் 51 வயதுடைய நுகைப்பட மிரிகான பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர். பால்மா விலையில் மாற்றமா? வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. பால்மா இறக்குமதிக்கு தடையாக உள்ள டாலர் தட்டுப்பாட்டுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரி நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சருக்கு இன்று கடிதம் அனுப்பவுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டாலர் தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யப்படாவிட்டால் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் தட்டுப்பாடு தொடரும் என அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். டாலர் தட்டுப்பாடு காரணமாக 50% பால்மாவை ஆர்டர் மூலம் மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை திருத்தி அமைக்க வேண்டும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மின்தடை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டில் இன்று முதல் எந்த பகுதிகளிலும் மின்சார விநியோக தடை ஏற்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் தொலைப்பாடுகள் வழமைக்கு திரும்பும் வரையில் நாட்டின் சில பிரதேசங்களில் 6:00 முதல் 9:30 கால பகுதியில் 30 நிமிடம் மின்சார விநியோக தடை ஏற்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் செயலிழந்த மின்பரப்பாக்கியை வழமைக்கு கொண்டு வரும் தொழிற்பாடுகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. இதனால் இன்று முதல் மின்சார துண்டிப்பு இடம்பெறாது என இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. சங்கானை பகுதியில் உள்ள வீடொன்றினுள் வாழ்வட்ட குழு புகுந்து அட்டகாசம். ஜாழ் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடொன்றினுள் நேற்றிரவு வாழ்வட்ட குழு புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது. 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் கொண்ட குழு அங்கு சென்று வீட்டின் கதவுகள், முச்சக்கர வண்டி, மீன் தொட்டி, தண்ணீர் குழாய், கதிரிகள் மற்றும் வேலி தகரங்கள் என்பவற்றினை வாளினால் வெட்டி சேதப்படுத்தியுள்ளதுடன் முச்சக்கர வண்டிக்கும் தீ மூட்டியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.